தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை. விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை. உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும். இந்த படத்தோட ட்ரெய்லரே வந்து என்னோட வாய்ஸ்ல தான் ஓபன் ஆச்சு. நீ தானே அந்த ஊருக்குள்ள சாமியே இல்லைன்னு சொல்லி சுத்திட்டு இருந்த அப்படின்னு. இந்த சாமியே இல்லைன்னு சொல்லி ஊருக்குள்ள சுத்திட்டு இருந்திய அந்த ராமசாமி தானே நீ? ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஹவுஸ்ஃபுல் ஆனது தியேட்டர்ல. என் மைண்ட்ல இருந்து நீங்க மாறவே மாட்டீங்க, நீங்க இந்த கேரக்டர் பண்ணி தான் ஆகணும். 65 நாள் டே அண்ட் நைட்டு, நைட்டு ஃபுல்லாக ஆஸ்டன்ஸ் எல்லாம் பார்த்தாலே காலையில் சோகமாக வருவாங்க. பாக்கியராஜ் சார் படம் பார்த்து நான் ரொம்ப அட்மையர் பண்ண ஒரு ஆள். அப்புறம் ஒரு 3 இயர்ஸ் நான் அவருக்கிட்ட ஹஸ்பண்டாக ஜாயின் பண்ணணும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டேன். சிவகார்த்திகேயன் வந்து தமிழ் சினிமாவோட முக்கிய நடிகராக இருக்கேன். அவர் இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டிய வாய்ப்பு உங்களுக்கு வந்ததாக ஒரு செய்தி. திருச்சியில் நிச்சயதார்த்தம் முடிச்சுட்டு ஒத்தையால் கார் ஓட்டிட்டு அங்கேருந்து திருச்சியிலேருந்து தனியாகவே வந்திருக்கார். வணக்கம் குமுதம் நேர்களே, வெல்கம் டு த ஷோ. ஸோ இன்னைக்கு நம்ம யார் இன்டர்வியூ எடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, வடக்குப்பட்டு ராமசாமி படம் ரிலீஸ் ஆகி தியேட்டரில் மிகப்பெரிய வெற்றி படமாக போயிட்டுருக்கு. அந்த படத்தில் முக்கிய கேட்ட நடிச்சா தான் நம்ம கூட வந்திருக்காரு செம்புலி ஜெகன் சார் தான் வந்திருக்காரு. வாங்க, வெல்கம் பண்ணலாம். வணக்கம் சார். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வடக்குப்பட்டு ராமசாமி படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகி மக்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல காமெடி படம் பார்த்த அனுபவமாக கிடச்சிருக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக. முக்கியமாக உங்கள் கேரக்டர் வந்து படத்தில் வந்து தனி ஒரு காமெடி ரோலாக தெரியுது. அந்த படம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நான் ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம், கொஞ்சம் லாங் கேப்பு தான் விட்டுருக்கேன் நான். அந்த கேப்புக்கு அப்புறம் நடித்த முதல் படம் இதுதான். இது வந்து பெரிய சக்ஸஸ் ஆச்சு அப்படின்றதுல ரசிகர்கள் இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தார். நிறைய ஃபோன் கால்ஸ் வருது. அப்புறம் நான் ஃபோன் தியேட்டர் ரெஸ்பான்ஸு எல்லாமே நல்லாயிருக்கு. இந்த படத்தோட ட்ரெய்லரே வந்து என்னோடய வாய்ஸில் தான் ஓப்பன் ஆச்சு. அது வந்து பெரிய லெவலில் ரீச் ஆகி மக்கள் மைண்டில் போய் பொலிட்டிக்கல் லெவலில் வந்து அது கான்ட்ரவர்சியல் ஆனது மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். டேய் நீ ஏன்பா, நீ தானே அந்த ஊருக்குள்ளே சாமியே இல்லைன்னு சொல்லி சுற்றிட்டு இருந்த அப்படின்னுவாப்பில்ல. நான் அந்த ராமசாமி இல்லை அப்படின்ற மாதிரி சந்தானம் சொல்லுவாப்பில்ல. அது பெரிய லெவலுக்கு ரீச் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாள் கழித்து வந்து ஹவுஸ்ஃபுல் ஆனது தியேட்டரில் இந்த படம் தான் நான் நினைக்கிறேன். நிறைய படங்கள் வருது, பட்டு காமெடி பேஸில் வந்து இந்த படம் தான் வந்து பெரிய லெவலில் மக்கள்கிட்ட ரீச் ஆச்சுன்னு சொல்லலாம். இது வந்து நிறைய ஃபோனில் நிறைய வாட்ஸ்அப் அது இதில் நம்ம டெய்லி பார்த்துக்கிட்டே இருக்கோம். நேற்று நைட்டெல்லாம் நிறைய பேர், நேற்றெல்லாம் தியேட்டரில் டிக்கெட்டே கிடைக்கல. நேற்று யாரோ ஒரு நண்பர் மூலியமாக ஏதோ வாங்கி நான் போனேன் சார். நான் ரொம்ப நல்லா இருக்கும் படம். நேல்கள் ரவியுடைய காமெடி, மொட்டை ராஜேந்திரன், எல்லாருடைய காமெடியும் ரொம்ப பெரிய லெவலில் பேசப்படுது. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய போர்ஷன் வந்து ரொம்ப தனியாக இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த ஊருக்கே அகைன்ஸ்டாக ஒரு பெரியவர் வந்து சாமியே இல்லைன்ற மாதிரி சொல்லிகிட்ருப்பார். அப்புறம் எண்டில் வந்து கடைசியாக வந்து அவர் அதை ரியலைஸ் பண்ணி உண்மையிலே சாமி இருக்கிறது நிஜம்தான் அப்படின்னு சொல்லி அந்த கோயிலுக்கு குடம் முழுக்கலாம் பண்ணுற மாதிரி பெரிய லெவலில் ரீச் ஆச்சுன்றதுல எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். கண்டிப்பாக. ஏன் சொல்லணும்னா, மற்றவங்க எல்லா கேரக்டரும் காமெடியாக வரும், உங்கள் கேரக்டர் மட்டும்தான் வந்து அதுக்கு ஒரு கேரக்டரிஸ்டிக் இருக்கும். ஆரம்பத்துலேருந்து கடவுள் மறுப்பாளியாக அவர் இருந்தவர் படத்தோட கிளைமேக்ஸில் வந்து கடவுள் இருக்குன்னு ஒத்துக்கிட்டு அதை கும்பாபிஷேகம் பண்ணுற அளவுக்கு போகும். இந்த மாதிரி இந்த கேரக்டர் வந்து டைரக்டர் கார்த்திக் யோகி வந்து உங்ககிட்ட எப்படி அப்ரோச் பண்ணார் இந்த ரோலுக்கு? அதுதான் எனக்கே ரொம்ப, அதுக்கு ஒரு லீடிங்கே எங்கள் டைரக்டர் தான் லீடிங். ஆக்சுவலாக வந்து நான் கொஞ்சம் கேப் விட்டுருந்தேன். அந்த கொரோனா அது இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் ஷூட்டிங் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் நடந்துகிட்டே இருந்தது. ஒரு கிட்டத்தட்ட 2-3 இயர்ஸ் ஆகிடுச்சு. பெரிய கேப்பு தான் அது. அதுக்கப்புறம் அது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபேஸ்புக்கில் நான் பார்த்து தேவர் மகன் வந்து ரிலீஸ் ஆகி 30 இயர்ஸ் ஆச்சுன்னு ஒரு ஸ்டேட்டஸ் வந்தது. அப்போ தான் இது இந்த படமும் ராஸ்குட்டியும் ஒன்றா தான் ரிலீஸ் ஆச்சு. அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஷோஸ் வந்து குட்லக் தியேட்டரில் மேலே ஒரு எங்கள் படம், கீழே தேவர் மகன். மாற்றி மாற்றி ஷோஸ் அங்கே தான் ஓடிட்டு இருந்தது. ஆமாம், அப்போ நம்ம படமும் ரிலீஸ் ஆகி 30 இயர்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி டைரக்டர்கிட்ட நான் ஞாபகப்படுத்தினேன். ஞாபகப்படுத்தினப்போ அவர் ஒரு யூடியூப் வச்சுருந்தார். யூடியூப் வச்சுருந்து அதை வந்து சரியாக கண்டென்ட் போடாமல் மெயின்டைன் பண்ணாமல் அப்படியே விட்டார்.
ஐயோ என்னையே சொல்கிற 30 வருஷம் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து நாங்கள் லேப்டாப்பில் அந்த படத்தை பார்த்தோம். அப்படியே அந்த படம் ரிலீஸ் ஆகி 30 இயர்ஸ் ஆகிடுச்சா, எனக்கு என்ன ஏன் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை பார்த்துட்டு சரி ஓகே இந்த படம் எப்படி உருவாச்சு என்ன ஏதுன்றது நம்ம ஆர்டிஸ்ட்டுங்களோட உட்காந்து சேட் பண்ணலாம், யூடியூப் திரும்ப நான் கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் உட்காந்து அந்த யூடியூப் சேனலில் உட்காந்து நாங்கள்லாம் சேட் பண்ணோம். ஃபஸ்ட்டு நான் டைரக்டர் ஐஸ்வர்யா, இது வந்து பெரிய லெவலில் ரீச் ஆச்சு. இவர் வந்து கதை பண்ணிட்டார், மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டார். யார், கார்த்திக் சார், எல்லா கேரக்டரும் ஃபிக்ஸ் பண்ணிட்டார். கிட்டத்தட்ட இந்த ஒரு பர்டிகுலர் கேரக்டருக்கு மட்டும் 1.5 மாதமாக நிறைய ஆர்டிஸ்ட் வர வச்சு பார்த்துட்டு திருப்தி இல்லை, எனக்கு வேறு மாதிரி வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும், அது வந்து டான் டான் பேசணும், கவுண்டர் பேசணும், பளிச்சுன்னு இருக்கணும் வாய்ஸு, இப்படியெல்லாம் சொல்லி சொல்லி. அப்புறம் ஒரு நாள் வந்து அஸ்டன்ஸ் யாரோ இந்த யூடியூப்பில் அந்த சேட்டிங் இது பார்த்துட்டு ஓ இவர் தான் என் கரெக்டாக அப்படின்னு சொல்லி முதல்ல இவர் டைரக்டருடைய அசிஸ்டண்ட் இவர் சாரோட நம்பர் எங்கே என்ன ஏதுன்னு பிடிச்சி எனக்கு 2-3 டேஸில் அவரை இங்கே ஆஃபீஸ்க்கு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சொல்கிறது. அப்புறம் அசிஸ்டன்ஸ் எப்படியோ நம்பர் கம்பர்லாம் பிடிச்சிக்கிடுச்சு, டக்குன்னு அவங்க மஞ்சுன்னு ஒரு உதவியாளர் இருக்கார், அவர் உடனே ஃபோன் பண்ணி சார் வணக்கம், அந்த மாதிரி நாங்கள் இங்கேருந்து பேசுகிறோம், சார் உங்களை டைரக்டர் உங்களை மீட் பண்ணுன்றாரு, இந்த படத்தில் ஒரு பெரிய ரோல் இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி மறுநாள் ஆஃபீஸ் போனேன். ஆஃபீஸ் போய் நான் அவர்கிட்ட உட்காந்து பேசும்போதே மைண்டுக்கு டிசைட் பண்ணுறாரு, சார் நீங்கள் தான் அந்த கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஒரு சீன் கொடுத்து ஆடிஷனே பண்ணாங்க ஆஃபீஸில் உட்காந்து. அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிட்டார், நான் இனிமேல் என் மைண்ட்லேருந்து நீங்கள் மாறவே மாட்டீங்க, நீங்கள் இந்த கேரக்டர் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபிக்ஸ் ஆனது தான் அந்த ஒரு கேரக்டர். அதுக்கப்புறம் வந்து ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தாடி விடுங்க அப்படின்னாரு, அதுக்காக அந்த கெட்டப்புக்காக கொஞ்சம் ஒரு 2 மந்த்ஸ் நான் வந்து தாடி விட்டுருந்தேன். தாடி விட்டு ரொம்ப படப்பிடிப்பு ரொம்ப பிரமாதமாக நடந்தது. ஒரே ஷெட்யூல், 65 நாள் டே அண்ட் நைட்டு, நைட்டு ஃபுல்லாக அசன்ஸ் எல்லாம் பார்த்தாலே காலையில் சோகமாக வருவாங்க. ஓகே, அந்த மாதிரி நடந்தது. படம் வெற்றிகரமாக இன்றைக்கி ஓடிட்டுருக்கு, எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். உங்கள் வாழ்க்கையில் முதல் வாட்டி இந்த சினிமா ஆசை எப்படி வந்துச்சு, சினிமா தான் நமக்கு வேலை அப்படின்னு எப்போ முடிவு பண்ணீங்க? எனக்கு சின்ன வயசுலேருந்து சினிமா ஆசையை உருவாக்குனதே எங்கள் அம்மா தான். சரி, எங்கள் அம்மா வந்து சினிமா பார்க்குறதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டான ஆள். எங்கள் வீட்டில் எங்கள் ஃபேமிலி பெரிய ஃபேமிலின்னு வச்சுக்கோங்களேன், அக்கா தங்கச்சிங்க நிறைய பேர் இருக்காங்க, நான் 4வது பையன் ஒரு தூரம்னு தான் இருப்பேன். எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, என்னை ஒழிச்சு கிழிச்சு மறைச்சி டே இவ்வளோ பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு சினிமா கிளம்பி ராம் தியேட்டருக்கு விட்டுட்டு போயிடுவாங்க, என்னை விட்டுட்டு போயிடுவாங்க. என் கூடவே இருப்பாங்க, சாயங்காலம் 5:30-6 மணி ஆச்சுன்னா குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு சினிமா கிளம்பிடுவாங்க. என்னென்னா அம்மா அப்படி போகிறாங்க, போயிட்டு நைட்டு 9:30 வருவாங்க, படம் பார்த்துட்டு கதையை பற்றி சொல்லுவாங்க, எல்லாம் கேட்குறது உண்டு. இப்படியே பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் நான் ஏமாற்றி என்ன பண்ணிட்டேன், எங்கள் அம்மா பின்னாடியே ஒவ்வொரு மரமாக ஒளிஞ்சு எங்கள் அம்மா பின்னாடி போய் கரெக்டாக தியேட்டரில் டிக்கெட் வாங்கும்போது எங்கள் அம்மா கூப்பிடுவாங்க, திரும்பி பார்த்து கடுப்பாயிடுவாங்க, டென்ஷன் ஆகிடுவாங்க, ஏன்டா ஸ்கூல் புக்கெல்லாம் இருக்குது நிறைய படிக்காமல் போகலாமல் ஏன்டா அப்படி அப்படின்ட்டு. அப்புறம் வேறு வழி இல்லாமல் என்ன சினிமா கூப்பிட்டுப்படுவாங்க. இப்படியே எங்கள் அம்மா கூட போய் போயே சினிமா பார்த்து பார்த்து பழகிட்டேன் நான். அதுக்கப்புறம் ஸ்கூல் டைமில் வந்து 12th 11th படிக்கும்போது கொஞ்சம் சினிமா பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் காலேஜ் போகும்போது தான் ரொம்ப தீவிரமாக சினிமா பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். காலேஜ் ஹாஃப் டே தான் முடியும் நந்தனம் ஆர்ட்ஸில். காலேஜ் முடிஞ்சு 12:30 1:00 முடிஞ்சோடனே பஸ்ஸு பிடிச்சி நேராக சாந்தம் தியேட்டருக்கு போயிடுறது, படம் பார்த்துட்டு சாயங்காலமாக வீட்டுக்கு போகிறது. இப்படியே போய் 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 சரி நம்ம ஏதாவது சினிமாவில் வந்து வேலை கற்றுக்கணும், எதா செய்யணும் அப்படின்ற மாதிரி வந்த இன்ட்ரெஸ்ட்டு தான் இது. வேறு ஒன்றும் கிடையாது. சினிமாவுக்குள்ளே வரணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் இயக்குனர் ஆகணும் தான் உங்களோட ஆசையாக இருக்கு? ஆமாம், என்னுடைய கனவு, என்னுடைய டைரக்ஷன் தான் பண்ணணும், அதுவும் பர்டிகுலராக ஒரு டைரக்டர்கிட்ட போய் சேரணும். பாக்யராஜ் சார் படம் பார்த்து நான் ரொம்ப அட்மையர் பண்ண ஒரு ஆள் நான். சோர்லா சித்திரங்கள்லேருந்து கை ஊர்கை ஓசை மௌனகீதங்கள் அது இதெல்லாம் பார்த்து அந்த படத்தின் மூலியமாக தான் நான் சரி நம்ம சேர்ந்தா இவர்கிட்ட இந்த ஸ்கூலில் தான் நான் சேரணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப விருப்பப்பட்டேன். பட் அந்த டைமில் வந்து அவரை ரீச் பண்ணுறதே பெரிய ஒரு பெரிய யானை கொம்பு இதுவாக இருந்தது, யானை மேலே ஏறுற மாதிரி யாருனாலையுமே டச் பண்ண முடியாது. அவரை போய் பார்க்கணுன்னாலே ஒரு 10 பேரை தாண்டி உள்ளே போய் பார்க்கணும், அதுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வேணும், ஒரு ஒரு தகுதி வேணும், எல்லாமே இருந்தது. பட் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு 3 இயர்ஸ் நான் அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணணும்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன்.
வெயிட் பண்ணிகிட்டே இருந்து அதுக்கப்புறம் ஒரு 3 இயர்ஸ் கழித்து தான் அவரே கேட்டார், யோ இன்னும் டெய்லி இங்கே வந்து நின்றுருக்கே உன் நீ யார், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு 3 வருஷம் கழித்து தான் கேட்டார். கேட்டதுக்கப்புறம் தான் சார் நான் உங்கள்கிட்ட அஸ்டண்டாக வரணும். திரும்பி பார்த்தா காருக்கு பின்னாடி ஒரு 10-20 பேர் நிற்கிறாங்க, எல்லாம் அஸ்டண்ட் தான், ஏன் நீ இது கும்பலில் வந்து நீ என்ன பண்ண போகிற அப்படின்னாப்புல. இல்லை சார், ஏதாவது கிளாப் அஸ்டண்டாவது நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் சார், ப்ளீஸ் சார் அப்படின்னா. இல்லையா, இப்போ நிறைய பேர் அஸ்டண்ட்ஸ் இருக்காங்க, நீ வந்து ஒரு 1 இயர் கழித்து வா அப்படின்னாப்புல. அப்புறம் நான் சொன்னால் 1 இயர் கழித்து வர்றதுக்குள்ளே நீங்கள் திரும்ப என்னை மறந்துடுவீங்க, திரும்ப நான் ஒரு கொஞ்ச நாள் நடக்கணும், அதனால் நான் வந்து டெய்லி நான் உங்களை வந்து பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா. சரி சரி சரி, வேறு வழி இல்லாமல் என்னை வந்து வழி இல்லாமல் என்னை வந்து சேர்த்துக்கணும், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் நான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 25 பேர் இருந்தாங்க, 25 பேரை தள்ளிட்டு நான் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டேன். நான் என்னுடைய சின்சியரான ஒர்க் அது இதெல்லாம் பார்த்துட்டு அவர் என்னை கூடவே ரொம்ப பக்கத்துலேயே வச்சுக்கிட்ட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் நான். பாண்டியராஜன் பார்த்திபன் சாருக்கு அப்புறம் கூட இன்றைக்கி வரைக்கும் கூட இருக்கிறது நான் ஒரு ஆள். நீங்கள் சொல்லும் போது வந்து பார்த்திபன் பாண்டியராஜன் சொன்னீங்க. ஆமாம் ஆமாம். அவங்களாம் வந்து அவங்க கூட அசிஸ்டண்ட்டாக இருந்து அதுக்கப்புறம் அவங்க இயக்குநராக மாறினாங்க, நடிகர்களாக மாறினாங்க. அவங்களோட வளர்ச்சியை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? நம்ம எங்கடா எங்கேயாவது நம்ம கூட்ட விட்டுட்டோமோ? இல்லை, எங்கேயோ நான் மிஸ் பண்ணது என்னுடைய அது என்ன கால சூழ்நிலை அப்புறம் அதாவது தலையெழுத்துன்னு ஒன்று சொல்லுவாங்க, இதெல்லாம் மீறி நானும் சில இடத்துல தவறுகள் செஞ்சுருக்கேன்றது. நானும் நடித்து கதை பண்ணி அதுக்கு உண்டான கதைகள்லாம் வச்சுருந்தேன். நான் நடித்து இயக்கிறதுக்கு உண்டான கதைகள் எல்லாமே இருந்தது, அதுக்கு சரியான ஆள் கிடைக்கல, சரியான ஒரு ப்ரொடியூசரோ சரியான ஒரு இதுவோ கிடல. திரும்ப என்னை வந்து அப்ரோச் பண்ண ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே வந்து நீங்களும் டைரக்டரும் சேர்ந்து நடிங்க, நீங்கள் டைரக்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஆப்ளிகேஷன் தான் பண்ணாங்களே ஒழிய என்னை வந்து இண்டிவிஜுவலாக இந்த கதை நல்லாயிருக்கு கதை கேட்டு நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. பட் இதை நீங்கள் நடித்து டைரக்ட் பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் அப்போ அதில் வரவே இல்லை. அதுக்கப்புறம் குடும்ப சூழ்நிலைகள் சில பிரச்சனைகள் அது இதெல்லாம் நான் சொன்னதில் ஏற்கனவே பெரிய ஃபேமிலின்றதுனால நான் வர்றது எல்லாத்தையுமே நடிக்க ஆரம்பித்து ஓ காசு பண்ணுறதுக்காக நிறைய அந்த மாதிரி சூழ்நிலைகள் என்ன வேறு ஒரு இதில் வந்து தள்ளிடுச்சு வேற. அப்போ அதான் சொல்லணும், அதான் உண்மை ஆக்சுவலாக. ஆமாம், இல்லை எனக்கும் வந்து டைரக்டரே யோசிச்சது தான், அடுத்து நீ டைரக்டரு என்னை வந்து சுந்தரகாண்டம் படத்தில் வந்து நான் கோ டைரக்டராக ஒர்க் பண்ணுறேன். அப்போ ஷூட்டிங் அப்போ ப்ரெஸ் மீட் வந்தது, ப்ரெஸ் மீட்டு வந்து எல்லா ஷூட்டிங்கும் நடக்கும்போது ஒரு 10-15 நாள் ஷூட் போனதுக்கப்புறம் ப்ரெஸ் பீப்புள் எல்லாரையுமே லொக்கேஷனுக்கு தான் கூப்பிடுவார் டைரக்டர். அப்போ வந்து சுந்தரகாண்டம் ப்ரெஸ் மீட்டில் வந்து என்னை கூப்பிட்டு மெனக்கட்டு எல்லாரும் ப்ரெஸ் ஆளுங்க அவ்வளோ பெரிய இருக்கும், இந்த படத்துக்கு வந்து 99% டைரக்டர் வந்து ஜெகன் தான் அப்படின்னு சொன்ன ஒரே அசிஸ்டன்ட் டைரக்டர் நான் தான். இது வந்து வேறு யாருக்காவது சொன்னாரா இல்லையான்றது எனக்கு தெரியாது, பட் இது வந்து அவர் சொன்ன ஒரு வார்த்தை. ஏன்னா அவன் தான், ஏன்னா டைரக்டர் வந்து நடிக்கிறதுக்கு போனதுக்கப்புறம் நாங்கள் தான் ஸ்டார்ட் கட் சொல்லுவோம். அப்படி பார்த்தா நான் எல்லா படமும் நான் தான் டைரக்டர்னு தான் சொல்லிக்கணும், வேறு வழியில் சொல்கிறேன் ஒரு பேச்சுக்காக. நான் தான் கட்டுமட்டும் அவர் சொல்லிக்குவார், மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒன்மோர் கேட்குறதா இருந்தாலும் ஒரு சின்ன தப்பு நடந்தால் கூட எனக்கு நல்லா தெரிஞ்சிடும், உடனே அவர் புரிஞ்சுப்பார், ஓ இதில் ஏதோ இருக்குது, சரி சரி ஓகே ஒன்மோர் அப்படின்னு கேட்டுருவார். அதனால் முக்கால்வாசி நான் தான் டைரக்டர், 70% நான் தான் டைரக்டர், அதையே அவர் வந்து சொன்னார். பட் அது வந்து என்னுடைய பீரியடில் என்னுடைய காலகட்டத்தில் நான் இயக்குனராக முயற்சி பண்ணும்போது செய்யும்போது அது சரியாக அமையலைன்னு தான் சொல்லுவேன். வேற இன்னைக்கு சிவகார்த்திகேயன் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு முக்கிய நடிகராக இருக்கார். ஆமாம், அவரோட முதல் படம் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டிய வாய்ப்பு உங்களுக்கு வந்ததாக ஒரு செய்தி இருந்துச்சு, அது என்ன ஆச்சு சார்? எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்தது சார், ஒரு நண்பர் மூலமா ஒரு ப்ராஜெக்ட் வந்தது. வரும்போது அதில் ஒரு 2 ஹீரோஸ்ன்ற மாதிரி இருந்தது, அதில் ஒரு 2 பேருமே புதுசு தான் போடணும் அப்படின்ட்டு பெங்களூர்லேருந்து ஒரு பையனை இது பண்ணோம். இங்கே சென்னையில் வந்து அது இது இதெல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் லேடிஸ் சைடில் ஃபெமிலியராக கொஞ்சம் ஒரு பையன் பண்ணிகிட்டு இருந்தாப்புல அப்படின்ற மாதிரி அப்போ நான் பார்த்தேன். பார்த்ததுக்கப்புறம் ஒரு நண்பர் மூலமா சிவகார்த்திகேயன் வந்தார். வந்ததுக்கப்புறம் உட்காந்து நான் இப்போ க்ரீன் பார்க்கில் தான் வந்து மீட் பண்ணேன். முதல் நான் அவரை க்ரீன் பார்க்கில் தான் மீட் பண்ணேன். மீட் பண்ணேன், இந்த மாதிரி கேரக்டர் அது இது சொன்னேன். சார் நான் நடிக்கிறேன் சார், கண்டிப்பாக நடிக்கிறேன் சார் அப்படின்னு தான் சொல்லிட்டு எல்லாம் போனாப்புல. போனவுன்னே அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் கழித்து நான் வந்து, தம்பி உனக்கு இத்தனை தேதி வந்து இது ஃபோட்டோ ஷூட் இருக்குது, மேக்கப் டெஸ்ட்டு ஃபோட்டோ ஷூட்லாம் இருக்குது, இங்கே இந்த
இது ஃபயர் இது நுங்கம்பாக்கத்தில் அங்கே இருக்கு ஸ்டுடியோவில் அப்படின்னு சார் அன்றைக்கி எனக்கு நிச்சயதார்த்தம் அப்படின்னாப்புல. ஓ அப்படியா, நிச்சயதார்த்தம்னு நான் நினச்சேன் சென்னையில் நினச்சிட்டு பரவாயில்ல பண்ணி முடிச்சுட்டு ஒரு 12 o'clock நீ முடிச்சுட்டு நீ வந்தால் கூட நம்ம எப்படியா எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. அதுக்கப்புறம் அவர் சொன்னார் இல்லை சார் திருச்சியில் அப்படின்னு. ஐயோ என்னப்பா இப்படி சொல்கிறேன், நான் வந்து அன்னைக்கு டேட்டுக்கு இது பாம்பேலேருந்து ஒரு 2 ஆர்டிஸ்ட்டு ஃப்ளைட் டிக்கெட்டு ரூமு இங்கே பெங்களூர்லேருந்து இவ்வளோ நான் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி செலவு பண்ணிட்டேன், உனக்கு நிச்சயதார்த்தம் சொல்கிறேன், நிச்சயதார்த்தமும் மேக்கப் டெஸ்ட்டும் ஒன்றா நடக்குதுன்னா உனக்கு ஏதோ ஒரு லக்கு வரப்போகுதுன்னு தான் அர்த்தம், உன்னுடைய ஒய்ஃப் வர நேரம் நீ கண்டிப்பாக பெரிய ஹீரோவாயிடுவோ கோடி கோடியாக சம்பாதிக்க போகிற அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டுட்டேன் நான். உடனே அது அவன் மைண்டில் என்ன ஏறிச்சின்னு என்னன்னு தெரியாது. சரி ஓகே சார் நான் கண்டிப்பாக வரேன் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னா. அதே மாதிரி திருச்சியில் நிச்சயதார்த்தம் முடிச்சுட்டு ஒத்தையால் கார் ஓட்டிட்டு அங்கேருந்து திருச்சியிலேருந்து தனியாகவே வந்திருக்காப்புல, தனியாகவே ஒரு 3:30 வந்துட்டான். ஓகே வந்ததுக்கப்புறம் திரும்ப அவனை அர்ஜென்ட் அர்ஜென்ட்டாக மேக்கப் பண்ணி செகண்ட் ஹாஃப் மத்தியானத்துக்கு மேலே அவர் ஹாஃப் டே அவர் ரகுவரன் பிரதர் இருந்தாப்புல சுரேஷ் செட் ஃபயரில் அவர் வந்து ஜெகன்பா ரொம்ப நாள் கழித்து நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க பையன் லேட்டாக வந்திருக்காப்புல நீங்கள் ஒரு 1 hour எக்ஸ்ட்ராவே நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னாப்புல. அது 7 வரைக்கும் அவருக்கு வந்து மேக்கப் டெஸ்ட்லாம் எடுத்து ஓகே பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் அவர் குறிப்பிட்ட டேட்டில் அவர் லிங்க் இல்லாமல் போயிட்டார். அது என்ன காரணம்னு தெரியல. அது கூட இருந்த ஒரு ஆள் என்ன இது பண்ணார்னு எனக்கு இது வரைக்கும் தெரியாது. பட் அவர் வந்து எப்படியோ மிஸ் ஆகி போயிட்டார் அவ்வளோதான். இப்போ அவரால் தான் இந்த படம் ட்ராப் ஆகிடுச்சா? இல்லை இல்லை அப்படி கிடையாது, அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் அவர் இல்லாமே அந்த படம் ஒரு 15 days ஷூட் போச்சு. போனதுக்கப்புறம் கூட இருந்த ஆள் தான் அவர் ஏதோ ட்ராமா பண்ணி அதை வந்து இது பண்ணி விட்டார். அதுக்கப்புறம் நான் சரி வேணாம் இனிமேல் கரெக்டான ஆட்கள் யாருமே அது அது என்னென்னா ஒரு அடையாளம் தெரியாத ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரை வச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஒரு அடையாளம் தெரிஞ்ச ஒரு ஒரு டைரக்டர் ஒரு ஆளை வச்சுக்கன்னா கொஞ்சம் ஃபைனான்ஸு ஆர்டிஸ்ட்டு எல்லாரையும் கேதர் பண்ணலாம். அதை அந்த ஆள் வச்சுக்கிட்டு ஒரு கேம் பண்ணி அவன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 lakhs அவன் வந்து அடிச்சுட்டு போயிட்டாப்பலாம். ஓகே அவ்வளோதான் நடந்தது. இதில் வேறு ஒன்று ஸோ இறுதி கேள்வியாக அதை நான் கேட்டுறேன். எப்போ சொல்ல போனாலும் பாக்யராஜர்களை மென்ஷன் பண்ணிட்டே இருந்தீங்க இந்த இன்டர்வியூ ஃபுல்லாகவே. பாக்யராஜர்களுக்கும் உங்களுக்கு உறவு எப்படி, அவர் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியமானவர்? அவர் நான் சேர்ந்ததுக்கப்புறம் நானும் நான் வந்து அந்த வீட்டில் ஒரு ஆள் மாதிரி தான். இன்றைக்கி வரைக்கும் நான் என்னுடைய எங்கள் இயக்குனருக்கு நான் வீட்டில் ஒரு அவர் என்னை வந்து அண்ணியனாகவே நினைக்கவே மாட்டாங்க. அது மட்டும் அவர் மட்டும் இல்லை அவங்க அண்ணனுங்க 2 இருந்தாங்க, பெரியண்ணன் சின்னண்ணன். இங்கேருந்து நாங்கள் வந்து 900 தான் ஷூட்டிங் போவோம். ஒரு படத்துக்காக 900 நான் தான் அந்த லொக்கேஷன் ஃபிக்ஸ் பண்ணேன். சுந்தரகாண்டம்னு ஒரு படத்துக்கு லொக்கேஷன் பார்க்க போனோம். நல்ல பெஸ்ட்டு ஸ்கூல் எதுன்னு பாரியா அப்படின்னு சொல்லி என்கிட்ட விட்டார் அவர். அந்த மாதிரி இது வரைக்கும் யாருக்கிட்ட அந்த ஒரு பொறுப்பை கொடுத்தாருன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா அவர் மௌனகீதங்கள் நிறைய படங்கள் இன்று போய் நாளைவா சோர்லா சித்திரங்கள் அவரே போய் பார்ப்பார். இது எனக்கு இந்த இடம் ஓகே அந்த இடம் ஓகேன்னு தான் அவர் ஃபிக்ஸ் பண்ணுவார் மைண்டில். சுந்தரகண்டத்தை பொறுத்த வரைக்கும் என்னையும் கேமராமேனையும் விட்டார் தனியாக. நீங்கள் 2 போயிட்டு உனக்கு என்ன ஸ்கூல் மைண்டுக்கு வருதோ அது பார்த்து ஓகே பண்ணு ஜெகன் அப்படின்னு சொல்லிட்டார். அதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அதே மாதிரி இங்கே சென்னையிலையும் அப்படி தான். பூர்ணிமாவுடைய மதர் இருக்காங்கல்ல, அவங்க எப்போ வீட்டுக்கு போனாலும் ஜெகன் பாப்பா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் உட்கார வச்சுக்குவாங்க. உட்கார வச்சுட்டு ஜெகன் சாப்பிட்டியா வீட்டில் கேட்பாங்க, குழந்தைங்கள கேட்பாங்க. எங்கள் பசங்களை என் பசங்க 2 எங்கள் டைரக்டருக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போ ஃபோன் பண்ணாலும் என் பொண்ணு எப்படி இருக்குது, பையன் எப்படி இருக்கான், என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்பார். அந்த மாதிரியான ஒரு இதுதான். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு இது கூட நம்ம நினைக்காம ஒரு வேலை என்ன எந்த வேலை யார்கிட்ட கொடுத்தா நடக்கும் அப்படின்னு அவருக்கு நல்லா தெரியும். அதனால் நம்மளை நம்பி எல்லா வேலையும் கொடுப்பாரு. அதே மாதிரி நம்ம இன்றைக்கி வரைக்கும் அவர் கூட அந்த ரிலேஷன் நம்ம வச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ வந்து வடக்குப்பட்டி ராமசாமி படம் வந்து உங்களுக்கு திருப்பி ஒரு பிரேக்காக இருக்குது, நிறைய பேர் வந்து உங்களுக்கு கவனிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன மாதிரி ஒரு படங்கள் வந்து நீங்கள் நடிக்கலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கீங்க? அப்போ நம்ம வந்து என்ன மாதிரி நடிக்கலான்ற கேரக்டர்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இனிமே வர இயக்குனர்கள் வந்து அவங்களுடைய கதைக்கு தேவை எப்படி கூப்பிட்றாங்களோ அது மாதிரி நம்ம பண்ணிக்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோம். இனிமே வர நடிக்கிற வர வாய்ப்புகள் எதையும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் நினச்சிட்ருக்கேன். அதுதான்.
உங்கள் சினிமா வாழ்க்கையிலேருந்து இப்போ வர புதுசாக இயக்குனர் ஆகணும்னு சொல்லிட்டு தமிழ் சினிமாவுக்கு வர இயக்குனர்களுக்கு இந்த தப்பை மட்டும் பண்ணுறாதீங்கன்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க? தப்புன்னு இல்லை, ஒரு சின்ன அறிவுரை மாதிரி. சின்ன அறிவுரை நான் வந்து சொல்கிறது மெயின் ஸ்கிரிப்டு தான் சார். முதல்ல கதையை ரெடி பண்ணிக்கணும். கதை வந்து அதாவது கதைக்கு வந்து நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணாலும் தவறே கிடையாது. அதாவது அது இல்லாமல் பிளைண்டாக போய் இறங்கிறது, இது பண்ணிடலாம், அந்த கான்ஃபிடென்ட்டில் போய் இறங்கினா தான் தவறான செலவுகள் வந்து தவறான முடிவுகள் ப்ரொடியூசருக்கு, டைரக்டர், இயக்குனர் எல்லாருக்குமே. அதனால் ஸ்கிரிப்டை வந்து பக்காவாக பண்ணிக்கணும். சப்போஸ் நமக்கு வந்து ஒரு சின்ன கண்டென்ட்டு வச்சுருக்கேன், அந்த கண்டென்ட்டை எப்படி பில்டப் பண்ணுறது, அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரிலனா கூட ஒரு நாலு பேர்கிட்ட அறிவுரை கேட்டு நாலு பேரை உட்கார வச்சு அந்த கதையை சரி பண்ணி பண்ணணுன்றது தான் என்னுடைய கரெக்டான ஒரு அட்வைஸ்னால் அதான் சொல்ல முடியும். அப்போ ஒரு நல்ல நீயும் ஜெயிக்கலாம், ஒரு உன்னை சுற்றி இருக்கிற ஒரு பத்து பேர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக சொல்கிறேன். ஓகே சார். ஸோ ரொம்ப நன்றி எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு. நீங்களும் அடுத்தடுத்த படங்கள் பண்ணுறதுக்கு டீம் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி. தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை. விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை. உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும்.